வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. விழுப்புரம் மாவட்டத்தில் கொத்தனார் வேலை செய்வதாக கூறிக்கொண்டு இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த போலி சாமியாரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சாமியார் சிக்கியது எப்படி? சாமியார் போன்று காட்சியளிக்கும் செல்வமணி விழுப்புரம் மாவட்டத்தில் தனது வீட்டில் இளம்பெண்களை அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். போலி சாமியார் போலீசில் சிக்கியது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் ஓங்கூரைச் சேர்ந்தவர் செல்வமணி. அங்கு எல்லப்பன் என்பவரது வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார். அவருடன் அவரது மனைவி ஹேமலதா என்பவரும் தூரத்து சொந்தங்களான இரண்டு பெண்களும் வசித்து வந்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி செல்வமணி வீட்டிற்கு வந்து ஒரு தம்பதி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். சத்தம் கேட்டு ஊர் மக்களும் குவிந்துள்ளனர். தகவல் அறிந்த வீட்டு உரிமையாளர் எல்லப்பனும் வந்து பார்த்துள்ளார். அப்போது ஒரு இளம்பெண்ணின் பெற்றோர் தங்களது மகளை தங்களுடன் அனுப்பும்படி செல்வமணியுடன் தகராறில் ஈடுபட்டனர். எல்லப்பன் உள்ளிட்டோர் பேசி முடித்து அந்த பெண்ணை அவரது பெற்றோருடன் அனுப்பிவிட்டனர். அதேபோன்று மற்றொரு பெண்ணையும் அவரது பெற்றோர் அழைத்து சென்று விட்டனர். 2 நாட்களுக்கு முன்பு திண்டிவனம் மகளிர் போலீசார் செல்வமணி மீது பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளனர். போலீசார் விசாரணையில் போலி சாமியார் குறித்த பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்சூனாம்பேடு ஆரவள்ளி நகரைச் சேர்ந்தவர்கள் சக்தி செல்வம், செல்வமணி, மணி என்ற 3 சகோதரர்கள். மூத்தவர் சக்தி செல்வம் ஆரவள்ளி நகரில் முத்துமாரியம்மன் கோயில் மற்றும் உலகமகா சக்தி ஆன்மீக அறக்கட்டளை என்ற பெயரில் அமைப்பு ஒன்றையும் நடத்தி வருகிறார். குறி சொல்லுதல், மாந்திரீகம், பில்லிசூனியம் போன்ற நடவடிக்கைகளை அந்த கோயில்களில் இருந்து 3 சகோதரர்களும் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு கோயிலில் குறி கேட்க வந்த ஹேமலதா என்ற திருமணமான பெண்ணை செல்வமணி தன்னுடன் சேர்த்து கொண்டார். செல்வமணியின் நடவடிக்கைக்கு ஊரார் எதிர்ப்பு தெரிவிக்கவே ஹேமலதாவுடன் அருகிலுள்ள ஆலத்தூர் கிராமத்திற்கு சென்று குடியேறியுள்ளார் செல்வமணி. சில ஆண்டுகளில் ஆலத்தூர் கிராமத்தினரும் செல்வமணியின் நடவடிக்கையை அறிந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதனை அடுத்து கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் ஓங்கூருக்கு ஹேமலதாவுடன் குடிபெயர்ந்துள்ளார். அங்கு வாடகை வீடு ஒன்றை எடுத்து தங்கியுள்ளார் செல்வமணி. வீட்டு உரிமையாளரிடம் தான் ஒரு கொத்தனார் என்றும் மரக்கான மருகே சொந்த ஊர் என்றும் ஹேமாவதி தனது மனைவி என்றும் பொய்களை அள்ளி விட்டுள்ளார். நீ அவர் எங்கே வேலை செய்கிற என்னன்னு கேட்டது, நான் கொத்தனார் மேஸ்திரி, கான்ட்ராக்ட்லாம் வேலை செய்வேன், கொத்தனராக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். இன்னும் அட்ரஸ் கேட்டு நான் மதுரா மறக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதான் சொன்னார். அவர் பேர் என்னன்னு கேட்டதுக்கு மணி தான் என்கிட்ட சொன்னார் நேம்ஸ்லாம். மேலும் உள்ளூரில் படிக்கும் சிறுவர் சிறுமியருக்கு தனது வீட்டிலேயே டியூஷனும் எடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதி தங்கள் 18 வயது மகளுடன் செல்வமணியை பார்க்க வந்துள்ளனர். தங்கள் மகள் ஒருவரை காதலிப்பதாகவும் அதனை தடுத்து நிறுத்தி அவரது மனதை மாற்றும்படியும் செல்வமணியிடம் கேட்டுள்ளனர். உடனடியாக பூஜைக்கு ஏற்பாடு செய்த செல்வமணி அந்த தம்பதியின் ஊரில் கோயில் கட்டப்படுவதால் இளம்பெண்ணுக்கு நேரம் சரியில்லை என்று நாடகமாடியுள்ளார். மேலும் தனது வீட்டில் தங்க வைத்தால் தோஷங்களை கழித்து அனுப்புவதாகவும் தந்தை போல் தான் கவனித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். அதை நம்பிய அந்த தம்பதி தங்கள் மகளை செல்வமணியின் வீட்டில் விட்டுவிட்டு சென்றுள்ளனர். அந்த இளம்பெண்ணும் செல்வமணியின் வீட்டில் இருந்தபடி கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார். சில நாட்களில் இன்னொரு இளம்பெண்ணையும் செல்வமணி வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார். ஓய்வு நேரங்களில் 2 பெண்களும் உள்ளூர் சிறுவர் சிறுமியருக்கு டியூஷன் எடுத்து வந்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணிடம் செல்வமணி தகராறில் ஈடுபட்டுள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அவர் வலியுறுத்த இளம்பெண் மறுத்துள்ளார்.
ஆத்திரமடைந்த செல்வமணி இளம் பெண்ணை குளிர்பானத்தில் மயக்கம் மறந்து கலந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதனால் கடுமையாக அதிர்ச்சிக்குள்ளான இளம்பெண் தன்னை பார்க்க வந்த உறவினர் மூலம் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பெற்றோர் செல்வமணி வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டு தங்கள் பெண்ணை அழைத்துச் சென்று விட்டனர். மற்றொரு பெற்றோரும் தகவல் அறிந்து தங்கள் பெண்ணையும் அழைத்துச் சென்று விட்டனர். பாதிக்கப்பட்ட பெண் திண்டிவனம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பின்னரே போலீசார் விசாரணையில் செல்வமணியின் பாலியல் கொடுமைகள் அம்பலமாகி அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். செல்வமணி கைது செய்யப்பட்ட போதுதான் அவர் ஒரு போலி சாமியார் என்பதும் இளம் பெண்களை மாந்திரீகம் குறி சொல்லுதல் என்ற பெயரில் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் என்பதும் கிராம மக்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த போலீஸ் சாமியார் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு கேட்டவுடனே இந்த ஊரில் அவர் இதுவரையும் அந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் எதுவுமே கிடையாது. ஊரில் எங்கள் பக்கத்தில் கத்தில் கேட்டால் கூட அவர் இங்கே எதுவும் அந்த மாதிரி மாந்திரிகங்களோ மற்ற விஷயங்களோ எதுவோ ஓங்கூரில் செய்யலை. எல்லாமே அவுட்டரில் செஞ்சுருக்காரா என்னவோ எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக அவர் போலீஸ் சாமியான்னு சொல்கிறது இங்கே வந்து நீங்கள் இங்கே போலீஸு இங்கே எல்லாம் பொய்யாக சொல்லி எனக்கு சொன்ன தகவலெல்லாம் பொய்யின்றத போலீஸ்கார் சொன்னப்பார் தான் எனக்கு எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அவர் இப்போ எந்த வேலையும் செய்யலை, இது மாதிரி அங்கங்கே மாந்திரிகம் பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இது மாதிரி போலீஸ் சாமியார் வேலை செய்கிறாரு, ஏமாத்துறான்றத நம்ம மகளிர் காவல் நிலையம் வந்தப்பார் தான் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் தெரியும் சார். இது மாதிரி எங்களுக்கு எதுவும் தெரியாது. செல்வமணி மீது பாலியல் பலாத்காரம், நம்பிக்கை மோசடி, தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவரது மனைவி ஹேமலதா மீது குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் தவிர வேறு யாரையாவது செல்வமணி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். செல்வமணி கைதான சம்பவம் ஓங்கூர் கிராம மக்களை அதிர்ச்சியில்